எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நாட்டில் ராம் அப்படின்னாலே பிரச்சனை தான். வளர விட மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, இப்போ பேச விட மாட்டேங்கிறாங்க. நாங்களாம் அப்படி இல்லை, பேச வைப்போம். ராம் சண்ணே வாங்கண்ணே, பேசுவார் முன்னாடி ஒரு சில வார்த்தை பேசுகிறவர் வாங்கண்ணே. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு சேத்துல பேசி பழக்கம் கிடையாதுங்க, அதனால வரமாட்டேன் தின்னேன். சார் வந்து எடுத்து விட்டார், ரொம்ப நன்றி. சரிங்களா, ராமான பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா, அது கரெக்டாக இருப்பார். அவர் நம்ம தான் புரிஞ்சுக்காமல் இருக்கோம், இப்போ தான் புரிஞ்சுக்குவோம். இப்படத்தின் கதாநாயகன் சிவகுமார் ஏற்கனவே நம்ம தமிழ் திரையுள்ள ஹென்று மார்க்கண்டையன் சிவகுமார் இருக்கார். அது மாதிரி நீங்களும் வெற்றி அடையணும், அதோடு வெற்றி அடையணும். சிவகுமார் சொல்லும்போது ஒன்று சொன்னார், எங்கள் அம்மா வந்து என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்கன்ட்டு. நம்ம எல்லார்கிட்டையும் இந்த உலகத்தில் நம்ம எல்லாரையும் எதையும் எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு ஜீவன்னா அது அம்மா தான். அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா, பையன் நல்லா வரணும்னு எதிர்பார்ப்பாங்க, பையன் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எதிர்பார்ப்பாங்க, பையன் கொடி கொடி சம்பாதிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பையிட்டேருந்து ஒரு ரூபா எதிர்பார்க்க மாட்டாங்க. அதான் தாய். இந்த சாபம்னு சொல்லுவாங்க, அது உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பையவர்களாக இருக்கட்டும், அவங்களாம் வாய்விட்டு சபிச்சாதான் சாபம். ஆனால் பெற்றவங்களை பொறுத்தவரை நாம் அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலே சாபம். அதனால் அவங்க அவங்களையும் கஷ்டத்தை காட்டிக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது தப்பாக செஞ்சால் கூட வருத்தப்படுறதும் காட்டிக்க மாட்டாங்க. பிள்ளைங்கள கடமை எந்த வகையிலையும் பெற்றவங்க மனசு கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும், அது நம்மளுக்கு வரம். சிவகுமார் இந்த மேடையில் ஒன்று கவனித்தேன், முதல்ல குரு தான் சொன்னார், ஃபஸ்ட்டு குரு தான் நடி சொன்னார், அதுக்கப்புறம் தாய்க்கு சொன்னார். அங்கேயும் இங்கே சிம்மா கண்ணாயிட்டிய ஒரு கலைஞன் வந்து ஃபஸ்ட்டு குரு தான், அப்புறம் அப்பா அம்மாலாம், அதுக்கப்புறம் தான் குருவை நேசித்தாலே வெற்றி தான் சார். கதாநாயகி பாடினி குமார் சமீபத்தில் இப்போ பார்த்தா தமிழ் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, தமிழை காப்பாற்றணும், இந்திய எதிர்ப்பு, இந்திய திணிப்பு, இப்படி ஏகப்பட்டதெல்லாம் அவங்க போய்கிட்டு இருக்கு. அப்படியே தமிழ் அழியாது. இப்போ சமீபத்தில் நான் ஒரு வருஷமாக நிறைய ஆடியோ ரிலீஸ் வந்துக்கிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் பார்த்தா கதாநாயகர்லாம் வந்து தமிழ் பேச மாட்டாங்க, அப்படி இங்கிலீஷ் நல்லா பார்த்து பேசிட்டு உட்காந்துருவாங்க. இப்போ சமீபத்தில் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனில் கதாநாயகிகள் நல்லா தமிழ் பேசுகிறாங்க, தமிழ் பொண்ணாக இருக்காங்க. பாடினி அழகான தமிழ் பெயர், நிறைய தமிழ் பேர்னா இப்போ லேட்டஸ்ட் வைக்கலாம், ஆனால் பாடினிங்கிறது ரொம்ப இலக்கிய தமிழ் பெயர். அது தகுந்த மாதிரி அழகாக தமிழையும் பேசினாங்க. தமிழில் பேசுகிறதே அழகு, அது அழகான பெண்கள் தமிழ் பேசினா அதை விட அழகு. ரசிச்சிட்டே இருக்கலாம், தமிழை ரசிக்கலாம், அவங்களே ரசிக்கலாம். அதனால் இனிமேல் அழகான பெண்கள் தான் தமிழை காப்பாற்றணும், அரசியலை காப்பாற்ற முடியாது. அழகான பெண்கள் தமிழ் பேசிட்டே இருங்க, தமிழ் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். டேக் டைவர்ஷன், சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் டேக் டைவர்ஷன் தான். ஒரு கிலோமீட்டரில் போகிற போகிற இடத்துக்கு நாங்கள் 6 கிலோமீட்டர் சுற்றணும். அப்போது மேம்பாலத்துக்குன்னு போடுறாங்க, மெட்ரோவுக்குன்னு போடுறாங்க, நல்ல விஷயங்கள், வளர்ச்சியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. இந்த அளவுக்கு பிரசாதத்தில் போகிறதுக்கு எங்கெங்கே சுற்றி தான் வரணும் வரவானுங்க. அதனால் இந்த டைட்டில் வந்து இப்போ கரண்ட் டைட்டில்னா டேக் டேக்ஸ் வந்து அப்போதைக்கு ஊர் பேர்லாம் வைக்கிறதுனா ப்ளஸ் டேக் டேக்ஸன். சிவானி செந்தில் அவர்கள் இப்போது
மக்களை கவர் பண்ணுற மாதிரி ஒரு படம் வரணும்னா ஒன்றும் அதை பற்றி பெரிய ஹீரோ நடிச்சுக்கணும், இல்லைன்னா கதை ஹீரோ இருக்கணும். ரெண்டு இல்லை ரெண்டு ஏதாவது ஒன்று தான் இன்றைக்கி மக்கள் தியேட்டருக்கு வருவாங்க. ஆனால் அந்த டேக் டேஷனை பொறுத்த வரைக்கும் கதை தான் ஹீரோ. அவர் ஏற்கனவே கார்கில் ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு நடிக்க வச்சு அதுலேயும் புதுமையை நிகழ்த்திருக்காரு. இன்றைக்கி புதுமைக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. நம்ம பார்த்துக்கணும் சார், ஒத்த செருப்பு நல்ல வரவேற்பு படத்துக்கு, ஏன்னா புது முயற்சி. இப்போ இரவு நிழல்னு எடுத்திருக்காரு, படம் பார்த்தேன். அற்புதமான முயற்சி, அற்புதமான படைப்பு. ஒரு ஒரு தமிழ் இயக்குனராக பார்த்து நின்ற தமிழ் இயக்குனருக்கு நான் தலை வணங்குறேன். ஏன்னா ஒரு படம் எடுத்து சம்பாதிச்சு போகாமல் யார் யார் புது முயற்சி எடுக்க புது முயற்சி இறங்குறாங்களோ அவங்கள வந்து நம்ம தலை வணங்கி ஆகணும். டேக் டைகர்ஸ் வந்து ஒரு நாள் நடக்கிற கதை, இதுவும் ஒரு புது முயற்சி. நான் அவர் ஏற்கனவே கார்கில்னு ஒரு படம் புது முயற்சி எடுத்திருக்கும் போது கண்டிப்பாக இதுவும் அவர் புது முயற்சி இறங்கியிருப்பார். டக்குன்னு கமிஷனில் மாறி மாறிட முடியாதம்மா. ஆமாம், டேக் டைவர்ஷன் அந்த சொன்ன மாதிரி நம்ம போகிற ஒரு சிலது நல்ல வழியை காட்டி விட்ருவோம். இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்கள், அவர் நடிக்க தான் வந்தார். அவருக்கு ஒரு டைவர்ஸ் மாறி போச்சு, டைரக்டர் ஆகிட்டார். அவர் நடிக்க போயிருந்தார்னா இப்படி ஒரு இயக்குனர் இமயங்கள் கிடச்சிக்க மாட்டார். ஒரு கிராமத்தில் வந்து அங்கேருந்து வந்து ஒரு கிராமத்தான் ஒரு இயக்குநராகி பெரிய வெற்றி அடைஞ்சதுனால தான் பேரரசு மாதிரி ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கிராமத்தான் அங்கேருந்து டைரக்ட் ஆக முடிஞ்சு. அவர் வெற்றி அடைஞ்சா நாங்களாம் கஷ்டம், நாங்கள் படத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம், படம் பண்ணி வந்திருக்க முடியாது. அதனால் சில நேரங்களில் இந்த டேக் டைவர்ஷன் நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இந்த டேக் டைவர்ஷன் படம் நம்ம சிவானி செந்திலுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை, நல்ல ஒரு ஏற்றத்தை, ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு கொடுக்கணும். தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு புது முயற்சியில் இருங்க. எப்பவுமே புது முயற்சி தான் இண்டஸ்ட்ரியில் வரலாற்றில் பதிவாகிருக்கும். கமர்ஷியலாக சீசன் கிட்டலாம் மறைஞ்சு போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹீரோ வச்சு எவ்வளோ பெரிய கிட்டு கொடுத்தாலும் அவர் ஒரு முழுமையான டைரக்டராக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். யார் புது முகத்தை வச்சு சின்ன சின்ன ஹீரோக்களை வச்சு பெரிய வெற்றி கொடுக்குறாங்களோ அவன் தான் முழுமையான இயக்குனர். அந்த மாதிரி முழுமையான இயக்குனராக நம்ம சிவானி செந்தில் வரணும். நான் என்ன முழுமையான இயக்குனர் ஆகலை, நான் ஒத்துக்கிறேன். என்றைக்கு நான் ஒரு புது முகத்தை ஒரு சின்ன ஹீரோ வச்சு பெரிய ஹிட்டை கொடுத்தா தான் நான் இயக்குனராக நிரூபிக்கப்படுவேன். ஏன்னா பெரிய ஹீரோங்கும்போது அதில் 70% வெற்றிக்கு அவங்க காரணமாயிருவாங்க. நம்ம வந்து கலரத்துக்கு விடக்கூடாது, நான் திருப்பாச்சி பண்ணி சிவகாசி பண்ணி திருப்பதி பண்ணுன்ட்டு. அதெல்லாம் மாயா, அதெல்லாம் ஒரு மாயான வெற்றி தான் அது. இந்த மாதிரிகளை வெற்றி அடையணும். சின்ன நடிகர் வச்சு பண்ணுற இயக்குனர் வெற்றி அடைஞ்சால் தான் திரையுலகம் ஆரோக்கியமாக இருக்கும். பெரிய ஹீரோக்கள் பெரிய டைரக்டரோட வெற்றினா அது ஒரு ஒரு வகையாக ஒரு கூட்டத்துக்கு தான் அது வெற்றியாக இருக்கும், ஒரு கூட்டத்துக்கு தான் அது பலன் கொடுக்கும். சின்ன இயக்குனர் வெற்றி அடைஞ்சால் தான் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் பயனுள்ளதாக இருக்கும். அப்படி ஒரு பயனுள்ள வெற்றியை இந்த டேக் டைவர்ஷன் படம் அடையணும்னு ஆண்டனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.